ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச போகிற டாபிக நம்ம இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது. அதே போல் தாங்க நம்ம இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் அரசியல் கட்சிகளோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு. இங்கே வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் கட்சிகள் ஆரம்பிக்கலாம். ஏன் நீங்கள் நினச்சாலும் ஆரம்பிக்கலாம், நான் நினச்சாலும் ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ டாப்பிக்கில் போகிறோம். நம்ம இந்தியாவோட தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நம்ம இந்தியாவில் மொத்த கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 1841 கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகளை வந்து 3 பிரிவுகளை பிரிக்கிறாங்க. நம்பர் 1 தேசிய கட்சிகள், நம்பர் 2 மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், நம்பர் 3 பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிகள். தேசிய கட்சிகளோட மொத்த எண்ணிக்கை வந்து 7. அதே போல் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 51. அதே போல் பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிகள் மொத்தம் 1785 கட்சிகள் இருக்குது. ஒரு கட்சி வந்து மாநில கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஒரு கட்சி வந்து 25 தொகுதிகளுக்கு மேலே போட்டிட்டு அந்த தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் 3 தொகுதிகளாக அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி வந்து டோட்டலாக 6% வாக்குகள் மேலே அவங்க பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற முடியும். அதே போல் ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அந்த கட்சி வந்து குறைஞ்சபட்சம் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டோட்டலாக மொத்தம் 6% வாக்குகள் மேலே பெற்றிருக்கணும். கிட்டத்தட்ட 11 இடங்களில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தால் தான் அது சாத்தியமாகும். இந்த இதெல்லாம் நிபந்தனைகளை அவங்க பாஸ் ஆனால் தான் அவங்க வந்து ஒரு தேசிய கட்சியை அங்கீகாரம் பெற முடியும். இந்த கட்சிகள் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது நமக்கு ஆரோக்கியமானதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆரோக்கியமானது கிடையாதுங்க. அதே போல் தமிழ்நாட்டில் மொத்த கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 64. ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகளில் மொத்த கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 2 தாங்க. அதே போல் சிங்கப்பூரில் மொத்த கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 42 தாங்க. நம்ம இந்தியாவில் மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் மொத்தம் 543 தொகுதிகள் இருக்குங்க. சரி, இந்த வீடியோ இல்லாமல் நம்ம ஊரில் உள்ள அரசியல் கட்சிகள் பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணுறேன். நான் சுபாஷ்.